Hi friends, welcome back to my channel. This is your PD. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா என்னோட பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். எஸ்பெஷியலி ஃபார் டிஃபரண்ட் ஒகேஷனுக்கு நான் என்ன மாதிரி பார்ட்டி வேர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போட்டிருந்தேன், அது என்ன மாதிரி நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன் நம்ம வீடியோக்குள்ள கண்டென்ட்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் ப்ரெஸ் சப்ஸ்கிரைப் பட்டன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இப்போ காமிக்க போகிற அவுட்ஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரெஸ் என்னென்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ். இது வந்து நான் ஸ்டைலோன ஒரு ஷாப்பில் 2850 வாங்கினேன். அது மட்டும் இல்லை, இதோட லென்த் கூட பாருங்கள் ரொம்ப லாங்காகவே இருக்குது. மிடில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈச் பார்ட்டிஷன் வந்து நல்ல லாங் லென்த்தாகவே போகுது. பின்னாடி கூட பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் முக்கியம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஐ மீன் உங்கள் ஃபிட், உங்கள் பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்கள் நெக் பேட்டர்ன் கூட பாருங்கள். ஆக்சுவலி சிம்பிள் பிளாக் ஸ்டோன் தான், ஸ்டில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு நான் மோஸ்ட்டாக என்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஒன்று வெஜ்ஜஸ் இல்லைனா வந்து பாயிண்டட் ஹீல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். வி ஆர் டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரெஸ்னா இந்த பாடி கான். நான் ஷீன் ஆப்பில் 800 ருபீஸ், விச் இஸ் வெரி அஃபோர்டபுள், அந்த காஸ்ட்ல தான் அது வாங்கினேன். இதோட லென்த் கூட நீ அளவு தான் வருது, பட் ஸ்டில் டீசெண்டாக இருந்துச்சு. அது மட்டும் ரொம்ப ஃபிட்டாகவும் இருந்துச்சு. இதோட ஹேண்ட் கொஞ்சம் பாருங்களேன், ஹேண்ட் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான், பட் இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதோட நெக் பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது, க்ளோஸ் நெக். அண்ட் வி ஆர் டன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரெஸ் என்னென்னா, இந்த லைன் ஸ்டென்ஸில் வாங்கினேன் இந்த சல்வார் கமிஸ் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான். இதுக்கு வந்து டாப்பும் ஷால் மட்டும் தான் கொடுத்தாங்க, பேண்ட் அவங்க கொடுக்கல. இது வந்து 2500, நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டென்ஸில் வாங்கினேன். இது மெயின் ரீசன், இதோட ஷால்க்காக தான் இதை வாங்கினேன். இது நீங்கள் சிங்கிள் ஃபீட்டில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே சிங்கிள் ஃபீட்டில் தான் விடுவேன். பாருங்கள் ஷாலோட டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் ஆனால் கிராண்ட் ஜரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலருக்கு அது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஷால் இல்லாமல் கூட நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். அது மட்டும் இந்த சிம்பிள் டிசைன்ஸ் பேட்டர்னில் வந்து ஒரு பட்டன்ஸ் தான் இருக்குது நெக் பேட்டர்ன் கிட்டே, பட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து கிராண்டான இயரிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வி ஆர் டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த க்ராப் டாப் வித் ஸ்கர்ட். இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து இந்த மேக்ஸில் 2785 வாங்கினேன் வித் க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட். இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சைடில் ஒரு ரோப் கொடுத்துருந்தாங்க, அது வந்து லெஹெங்கா பேட்டர்ன் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இது ஹேண்டோட சைஸும் பாருங்கள், எல்போ கிட்ட வந்து நின்றுடும். இதுக்கு க்ளோஸ் நெக் கூட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. மொத்தத்தில் எனக்கு ட்ரெஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு நான் மோஸ்ட்டாக வந்து பேங்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அது வித் ஜிமிக்கி எனக்கு எப்பவுமே ஃபேவரட் ஒன். அண்ட் வி ஆர் டன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னா என்னோடய ஸ்லிப்பர் கலெக்ஷன். தட் டூ நான் உங்களுக்கு காமிச்ச அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் என்னமா ஸ்லிப்பர் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் தான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த பாயிண்டட் ஹீல்ஸ். இது வந்து நான் மேக்ஸி ட்ரெஸ் ஒன் ஃபர்ஸ்ட் காமிச்சல ப்ளூ வித் ஒயிட், அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் பாருங்கள், இது வந்து நான் மெட்ரோவில் 1850 வாங்கினேன். இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஸ்ட்ராப் தான். இது வந்து உங்களோட லெக்கில் வந்து நல்ல க்ரிப் கொடுக்கும், ஸோ நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜிப்பும் இருக்குது, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்லிப்பருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த வெட்ஜஸ். இது வந்து அந்த பாடி கான் பிளாக் ட்ரெஸ் காமிச்சுன்னா அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் லைட்டாக வந்து ஈல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, பட் இது பேர் வந்து வெட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். பட் எனக்கு வெஜ்ஜஸ் தான் கம்ஃபர்டபுள் பாயிண்டட் ஈலோட. இதோட பாயிண்டட் ஈல் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் வெஜ்ஜஸ் நான் நடக்கும்போது ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கனால நான் மோஸ்ட்டாக வெஜ்ஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்கிட்ட வெஜ்ஜஸ் தான் நிறைய இருக்குது. இதுலேயும் ஜிப் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சமிக்கி ஸ்லிப்பர். இது வந்து நான் ஸ்ரீநகரில் வாங்கினேன். இது வந்து 650 தான் வாங்கினேன், பட் இதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ரேராக தான் யூஸ் பண்ணிட்டு வரேன், ஏன்னா எனக்கு இந்த சமிக்கிலாம் அவ்வளோ பிடிக்காது. பட் நான் அந்த சல்வார் அந்த மாதிரி க்ராப் டாப் ஸ்கர்ட் காமிச்சல அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொன்ன மாதிரி. ஸோ நீங்களும் அங்கே போய் பாருங்கள், இது ஸ்டில் அவைலபிள் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே போய் பாருங்கள். Thank you guys for watching my video. If you like my video, please do share and subscribe, friends. Thank you.